நண்பர்கள் வணக்கம். உலகமெங்கும் உள்ள இஸ்லாமிய நண்பர்களுக்கு எனது அன்பான ரமலான் நல்வாழ்த்துக்கள். இந்த சிறப்பான நாள்ல, இந்த ரமலான் சிறப்பான நாள்ல நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு சிறப்பான இடத்துக்கு வந்திருக்கோம். அது எந்த இடம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அசரத் தமிமுன் அன்சாரி அஸ்ஸாபே ரசூல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தர்காவுக்கு வந்திருக்கோம். இஸ்லாத்துல மிக முக்கிய பங்கு வகிக்கிறவர்கள் இறைநேசர்கள். இவர்களை அடக்கம் செய்யப்பட்ட இடம் தான் தர்கான்னு சொல்லி அழைக்கப்படுது. தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட தர்காக்கள் இருந்தாலும் அதுல மிகவும் பிரசித்தி பெற்றவை நாகூர்ல இருக்கக்கூடிய தர்கா. நம்ம இங்க இருக்கிற இடம் எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கோவளம் இருக்கக்கூடிய ஒரு தர்கா. இந்த தர்கா எந்த இறைநேசருடைய ஸ்தலம் அப்படின்றதையும் அவருடைய வரலாறுகளையும் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க தெரிஞ்சுக்கலாம். இருக்கக்கூடிய பூஜை பொருட்களோட முக்கியத்துவம் பற்றி நம்ம வந்து விசாரிக்கலாம். ஐயா வணக்கம். உங்களுடைய பேர் மாவுபாஷ். நீங்க நலமா இருக்கீங்களா? நல்ல சிறப்புங்க ஐயா. வந்து நீங்க எத்தனை வருடங்களா இங்க கடை நடத்திட்டு இருக்கீங்க? இங்க கடை வந்து எங்க பெரியங்கோலெல்லாம் தர்கால சம்பந்தப்பட்டோம். சரி. நம்ம பிறந்து வளர்ந்ததெல்லாம் எங்கோ நம்ம பெரியவங்க பார்த்தாங்க. அதுக்கப்புறம் பெரியவங்க அப்புறம் நம்ம பாவம் கிடையாது. ஓ, அந்த தலைமுறைகளாக வந்து நீங்கள் இந்த பணியை வந்து செய்துட்டு இருக்கிறீங்க. இங்கே நிறைய பூஜை பொருட்கள்லாம் இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பூஜை பொருட்களோட முக்கியத்துவம் என்ன? ஏன்னா வந்து இப்போ மல்லிகைப்பூ, ரோஜாப்பூ, இங்கே ஒரு இனிப்பு பலகாரம் கூட இருக்குது. இந்த பொருட்களோட முக்கியத்துவம் சொல்கிறீங்க? முக்கியமான தேவை மல்லிகைப்பூ, ரோஜாப்பூ, பாத்தியாக, பூந்தி, சிறப்பு அர்ச்சனை பண்ணுற பலகாரம். இது ஏன், அதான் எத்தனையோ வகையான இனிப்புகள் இருந்தாலும் எதுக்காக பூந்தி வந்து வைக்கிறாங்க? பூந்தி அந்த நாளில் நாட்டு சக்கரை வச்சு வியாபாரம் பண்ணாங்க. இப்போ எல்லாம் நாட்டு சக்கரைலாம் இப்போ யாரும் வாங்குறது இல்லை. இப்போ தித்திப்பு பூந்தி தான். சிறப்பு சிறப்பு. இந்த துணிகள்லாம் இருக்குல்ல, இந்த துணிகள்லாம் எதுக்காக மேலே இருக்கு? வாங்கி போய் உள்ள பிரார்த்தனை பண்ணுவாங்க. அதை நிறைவேற்ற பேர் வாங்கி போய் செலுத்துவாங்க. இறைநேசருக்கு சாத்துறதுக்காக துணி. இங்கே என்ன பிரார்த்தனை பண்ணாலும் ஜெயமாகும். நீங்களாம் பண்ணாலும் உங்களுக்கும் வெற்றி கிடைக்கும். ரொம்ப நன்றி ஐயா. இது மட்டும் இல்லை, இந்த கடையில் பார்த்த விஷயங்கள் மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள், நிறைய தகவல்கள் இந்த தர்காக்குள்ளே இருக்கு. அது என்ன என்ன அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க. ஐயா வணக்கம். வணக்கம் சார். ஐயா இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடைகளுமே வந்து வித்தியாசமான பொருட்கள்லாம் இருந்தது, பூஜை பொருட்கள்லாம் இருந்தது. பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆச்சரியமெல்லாம் வந்து கொடுத்தது. அதே மாதிரி உங்களுடைய கடைகள்லையும் பார்க்கும்போது சில பொருட்கள்லாம் வந்து எனக்கு ஆச்சரியத்தை கொடுக்குது. அதில் குறிப்பாக இந்த பொருள் இது என்ன அப்படின்றத எனக்கு நீங்கள் தெளிவாக சொல்ல முடியுமா? இது வந்து டிஸ்ட்ரி தேங்காய். இது சரி. பாபாவோட போர்வையில் தேங்காயில் எடுத்து தேங்காய் வச்சு மந்திரிச்சு கட்டி வைப்பாங்க. சரிங்களா? இது எடுத்துன்னு போய்ட்டு அவர் பாதத்தில் வச்சு எதுவுமே வீட்டு வாசலில் கட்டுவாங்க. வீட்டு வாசலில் கட்டுறதுனால நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனைங்க எதாக இருந்தால் கூட வெளியே வந்துடும், கண்டிஸ்டி படாது. அதுக்கோசம் யூஸ் பண்ணுறது. இதுக்குள்ளே என்ன என்ன இருக்குன்றது சொல்ல முடியுமா? இல்லை, தேங்காய் மட்டும்தான் இருக்குது. இந்த துணி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அவரோட போர்வை. அவர் மேலே படிக்க போட்ட போர்வை அதை எடுத்து நம்ம கட் பண்ணி அவர் துணியில் தேங்காய் கட்டுறது. கட் பண்ணி கட்டுறதுனால அவர் டிஸ்டி எதுவாக இருந்தாலும் இதாகிடும். இது எல்லா இனத்து இனத்தவரும் எல்லா மதம் ஆமாம் எல்லா மதத்தவர்களும் வாங்கி போகிறாங்க. எல்லாம் தாராளமாக வந்து கட்டி தாராளமாக வாங்கி போகிறாங்க. சிறப்பு. இந்த தைலம் மாதிரி இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் வந்து தைலம் கிடையாது, எல்லாம் வந்து வாசனை திரவியங்கள். இதெல்லாம் வாசனை திரவியம். இது வந்து கடவுளுக்கு படைக்கிறதுக்காக. ஆமாம், எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க, பாவம் மேலே ஊற்றுவாங்க. சரி. பூலாம் போடுறாங்க இல்லையா, அதே மாதிரி இது ஒரு பொருள். இதெல்லாம் வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் வந்து செய்கிறதா? செய்யலாம், எப்போனாலும் செய்யலாம். வேண்டுதல் நிறைவேறணும்னு சொல்லி கிடையாது, எப்போனாலும் செய்யலாம். இதெல்லாம் தாராளமாக வந்து தாராளமாக பண்ணலாம். சிறப்புங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப அழகாக வந்து விளக்கங்கள் வந்து கொடுத்துருந்தேங்க. இந்த பொருட்களுக்கான விளக்கம் வந்து எனக்கு நிச்சயமாக எனக்கு ஒரு புது விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றது எனக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி ஐயா. இந்த கொடிமரம் ஆந்திராவில் நல்லூர் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய கோஸ்மோர் அப்படின்ற இடத்துல காலேசா பீர் மஸ்தான் அப்படின்றவர்களுடைய தர்கா ஒன்று இருக்குது. அந்த தர்காவோட ஞாபக அர்த்தமாக இந்த கொடிமரம் இங்கே வச்சுருக்காங்க. இந்த கொடிமரத்தை மூன்று முறை சுற்றி வந்தால் காற்று, கருப்பு, உடம்புல இருக்கிற எந்த பிணிகளும் நிவர்த்தியாகும் அப்படின்றது இன்ன வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஐதீகமாக இருக்குது.
கோவளம் தர்காவுக்கு நிர்வாகம் செய்வதற்காக ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை செங்கை சார்பு நீதிமன்றத்தால் நியமனம் செய்யப்படும் ட்ரஸ்டியாகவும் உள்ளேன். என் பெயர் கே ஏ காதர் பாஷா. பொதுவாக பள்ளிவாசல்களாக இருக்கட்டும் தர்காவாக இருக்கட்டும் கை கால்களை அலம்பிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகிறது அப்படின்றது அந்த காலத்திலிருந்து தொன்று தொட்டு நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு பெரிசாரி அசாபே ரசூல் அவர்களை அடக்கம் செய்யப்பட்ட தர்கா இதுதான். அவரை பற்றிய வாழ்க்கை வரலாறுகளை வாங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். கோவளம் தர்கா உடைய இந்த வரலாறு இங்கே அடங்கப்பட்டிருக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருத்தோழர் சஹாபி ரசூல் ஹஸ்ரத் சையதினா தமீம் அன்சாரி ரதியல்லாஹு தாலா அன்ஹு அவர்கள். இவர்கள் நபிகள் நாயகத்தினுடைய காலத்திற்கு பிறகு அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு தாலாவுடைய கலீஃபா ஆட்சிக்கு பிறகு இரண்டாவது கலீஃபா உமர் ரதியல்லாஹு தாலா அன்ஹு அவருடைய காலத்தில் நபிகள் நாயகம் அவருடைய ஜீவிய காலத்தில் கூறிய பணியை மேற்கொள்வதற்காக சத்திய சன்மார்க்கம் இஸ்லாத்தையும் மக்கள் மத்தியில் சகோதரத்துவத்தையும் சமாதானத்தையும் ஓரிரை கொள்கையையும் பரப்புவதற்காக இன்றைய அன்றைய முழுமையான இந்தியாவில் இருந்த இன்றைக்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சிந்து மாகாணம் தன்னை வந்தடைந்தார்கள். அவர்கள் 18 ஆண்டு காலம் கவர்னராக சிந்து மாகாணத்தில் ஆட்சி செய்தார்கள். அவர்களுடைய ஜீவிய காலம் முடியும் தருவாய் இறைவனுடைய அருளால் அவருக்கு அந்த அடையாளங்கள் தெரியும் பட்சத்தில் தன்னுடைய உடனிருந்த தோழர்கள் மத்தியில் நான் மரணம் எய்துவிட்டால் என் உயிர் பிரிந்துவிட்டால் எம்மை இஸ்லாமிய மார்க்க சட்டத்திட்டங்களின்படி உடல் சுத்திகரிப்பு செய்து உடல் சுத்திகரிப்பு என்றால் அவருடைய தூய்மைப்படுத்துதல் உடலில் தண்ணீர் ஊற்றி குளிக்க வைத்து தூய்மைப்படுத்துதல் செய்து இஸ்லாமிய மார்க்க சட்டத்தின்படி ஜனாசா தொழுகை என்னும் மரணித்தவர்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்யும் தொழுகை அந்த தொழுகையை நிறைவேற்றி என்னுடைய உடலை ஒரு பெட்டியில் அடைத்து அதில் கடலில் விட்டுவிடுங்கள் என்று கூறி அவர்களும் அதை போன்று செய்து ஆண்டகை அவர்களுடைய புனித உடலை ஒரு பெட்டியில் வைத்து கடலில் விட்டார்கள். இது எனக்கு எங்களுடைய முன்னோர்கள் வாயிலாக பல நூற்றாண்டுகளாக செவி வழியாக நாங்கள் கேள்விப்படும் செய்தியும் வரலாறுமாகும். ஹசரத் தமீம் அன்சாரி அசாபே ரசூல் அவர்களுடைய அடக்கஸ்தலம் இதுதான். இது 600 ஆண்டுகளுக்கு பழமையானது அப்படின்றது வந்து ஒரு மரபாக இருக்குது. இந்த இடத்துல என்னென்ன அற்புதங்கள் நடந்திருக்கு அப்படின்றது நிறைய பேர் சொல்ல நம்ம கேட்டிருக்கோம். அதே நேரம் இந்த ஸ்தலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய முக்கியமான விஷயங்களும் தகவல்களும் இருக்குது. இவர் யார், எப்படி இவருடைய பேழை இங்கே வந்தது, அதை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படி விடப்பட்ட அந்த அவருடைய புனித உடல் பெட்டி கடலில் 400 ஆண்டுகள் மிதந்து கோவளம் கடற்கரையை வந்தடைந்தது. அந்த காலகட்டத்தில்
மனித சஞ்சாரமே இல்லாத ஊராக இந்த ஊர் விளங்கி கொண்டிருந்தது. அவருடைய பெட்டி வந்து பல நூற்றாண்டுகளுக்கு பெட்டி வந்தது அடக்கமாகி விட்டார்கள். இறைவனுடைய கிருபையால் இறைவனுடைய அற்புதத்தால் அந்த பெட்டி வந்து அடக்கமாகிய பின்பு பல ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி செய்து கொண்டிருந்த நவாபுகளின் அன்றைக்கு கர்நாடக மாநிலத்தை ஆட்சி செய்திருந்த பத்ருத்தௌலா என்கிற நவாப் அவர்களின் கனவிலே கூறி சென்று கூறி இது போன்ற இடத்தில் நான் அடக்கமாகி இருக்கின்றேன், நீங்கள் வந்து என்னுடைய அடக்க ஸ்தலத்தை கட்டுங்கள் என்றவர்கள் கூற நவாபுகள் இங்கே வந்து அதை சென்னையை சேர்ந்த ஒரு பெரிய மார்க்க அறிஞராக அக்காலத்தில் விளங்கிய பஹருல் உலூம் என்னும் ஒரு முகமது அப்துல் அலி அவர் பேர் பஹருல் உலூம். பஹருல் உலூம் என்றால் கல்வியின் கடல் என்று அழைக்கப்பெறுவார்கள். அவர்களை அழைத்து கொண்டு வந்து அந்த பெட்டி வந்து பல நூறாண்டுகளுக்கு பிறகு அந்த அவர்கள் எடுத்து அதை இங்கேதான் இந்த அடக்கமாக இருக்கின்றார்கள். இந்த அடக்க ஸ்தலத்தில் நிறைய நோய்கள் குணமாக்கப்பட்டிருக்கு, அதே நேரம் நிறைய பிரச்சனைகள் வந்து தீர்க்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல தான் இப்போ நம்ம இருக்கோம். அங்கே ஐயா அவர்கள் இருக்காங்க, அவரை பார்த்து நிறைய விஷயங்கள் என்ன ஏது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே நேரம் அங்கே அடக்க ஸ்தலம், ஐயா அவர்களுடைய அடக்க ஸ்தலம் இருக்குது, தமிமும் அன்சாரி ஐயா அவர்களுடைய அடக்க ஸ்தலம் இருக்குது. அது எல்லாருமே வணங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்தலம் அப்படின்றத வந்து நம்ம நிச்சயமாக வந்து சொல்ல வேணும். வாங்க நம்ம பார்த்து பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. உங்களுடைய பேர் மன்சூருதீன். ஐயா வந்து இந்த இடத்துக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த இடத்துடைய சிறப்புகள் வந்து ஒரு சில சிறப்புகள் வந்து எங்களால் சொல்ல முடியுமா? இங்கே வந்து அப்பாவுடைய கால் மாட்டுக்கு வருவாங்க, அர்ச்சனை தட்டு அர்ச்சனை பண்ணுறதுக்கு, இல்லை ஏதாவது தீராத குறைங்க வாத்திய ஓதுறதுக்கு வருவாங்க. சரி. ஏதாவது தீராத விஷயங்கள், மன கஷ்டம், உடம்பு கஷ்டம், இல்லை குழந்த பாக்கியத்துக்குன்னு வேண்டிக்கிட்டு என்ன விஷயம் இருந்தாலும் அவங்களுடைய நேர்த்தி கடன் வச்சுட்டு செய்வாங்க. அது என்ன என்ன விஷயம் இருந்தாலும் சரி, தீராத விஷயங்கள் வந்து வாவோடைய புண்ணியத்தில் எல்லாமே குணமாகவும் தீர்வு கிடைக்கும். இதுதான் இங்கத்துடைய சிறப்பு. இது குறிப்பிட்ட கால அவகாசம் அப்படின்றது எதாவது இருக்கா? இந்த நாளைகளும் வந்து சரியாயிரும். ஏன்னா இந்த பூஜை புனஸ்காரங்கள்லாம் எப்படி இவருக்கான பூஜைகள்லாம் வந்து நடக்குது? இந்த விஷயத்துக்கு பொறுத்து பாவா செய்வாங்க. கால அவகாசன்றது இல்லை, பொறுத்தீங்களா? அவங்களுடைய நேர்த்தியும் கடன் தான். பாவுக்கு வந்து பூமாலை வாங்கி சாத்துறது, விஷயம் வந்து காரியம் ஜெயமாயிட்ட வருமா, ஒரு 11 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, இதுதான் இங்கே நேர்த்தி கடனாக வச்சுக்கிட்டு பாவாக்கிட்ட வேண்டிப்பாங்க. என்ன விஷயம் இருந்தாலும் சரி, உடம்பு ஆரோக்கியத்துக்கு, தொழிலுக்கு, குடும்ப கஷ்டம், நீங்கள் போகாமல் பிடிச்சிருப்பு, கெட்டது இருந்தாலும் தூரமாகறதுக்கு, எது இருந்தாலும் வேண்டிக்கிட்டு செய்வாங்க. இதுதான் இங்கே சிறப்பு. இவருடைய வழிபாடு முறைகள் அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாடு முறைகள் இங்கே இவருக்கு? இப்போ வந்து பூமாலை சாத்துறது மட்டும் இல்லாமல் பூமாலை சாத்துறது, அர்ச்சனை செய்யறது, ஆடு நேர்ந்து விடுறது, கோழி நேர்ந்து விடுறது, இதுதான் இங்கே வழிபாடு. அதாவது நேர்த்தி கடன் மூலயமா வந்து இதெல்லாம் நீங்கள் செலுத்திட்டு இருக்கிறாங்க இங்கே? இல்லை. ஆமாம் ஆமாம். இப்போ எனக்கு ஏதாவது நீங்கள் வந்து செய்ய முடியுமா? இந்த வேண்டிட்டு போங்க, அப்பா கிட்ட மனசார வேண்டிட்டு போங்க, பா உங்கள் பேர் சொல்லி நம்மளும் அவங்கக்கிட்ட வேண்டிப்போம். இதுதான் இங்கே முறைங்க. சிறப்பு. இது வருடத்துக்கு ஒரு முறை வந்து பாவுடைய திருச்சந்தன குடும் என்ற வைபவ விழா. சரி. சரிங்களா? கந்தூரி விழா சொல்லுவாங்க. அது வந்து வக்கிரீத் பிறையில் வக்கிரீத் முடிஞ்சு 5வது நாள் இங்கே வருஷம் சந்தன கூட செய்வாங்க. துலுஹஜ் மாதம் 15வது பிறை இங்கேத்து எப்போவுமே வருஷம் சந்தன கூட என்ற கந்தூரி விழா செய்வாங்க. சிறப்பு. வருடத்துக்கு ஒரு முறை. இங்கே ஒரு முக்கியமான தகவல் வந்து நான் கேள்விப்பட்டேன். இப்போ ஒவ்வொரு கிழமைகளுக்கும் வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்கிற மாதிரி இந்த தர்காவுக்கு வந்து வியாழக்கிழமை வந்து ஒரு முக்கியமான தினமாக இருக்குது அப்படின்னா? ஆமாம். இங்கே வந்து பௌர்ணமி தாண்டி வந்து பிறை 14 ராவுக்கு இங்கே வந்து தங்குவாங்க. பாவாவுடைய விசேஷ நாள் இன்னைக்கு, புரியுங்களா? கோயில் வெளியே வளாகம் திறந்துருக்கும், மக்கள் தங்குறதுக்காக வேண்டிட்டு அவங்களுடைய குறைங்க வந்து வேண்டிட்டு அது நிறைவேறத்துக்கு அது நாள் வந்து அவங்க சிறப்பாக எதிர்பார்க்குறாங்க. பிறை 14 வந்து நம்ம இங்கே விசேஷமாக பார்த்து இங்கே வேண்டிட்டு பாத்தியா ஓதிட்டு தங்கிட்டு போவாங்க. இதுதான் இங்கே விசேஷம். சிறப்பு. ஐயா வந்து இந்த இடத்துக்கு வர எல்லா மக்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்குது அப்படின்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா?
கிடைக்கும். நீங்கள் பாவா கிட்டே மனசார வேண்டிட்டு போங்க சரிங்களா. நம்ம கிட்டே அது ஒன்றும் இல்லை, அப்பா கிட்டே மனசார வேண்டுற விஷயந்தான். எதுவாக இருந்தாலும் உங்கள் குறைக்க வேண்டிட்டு போங்க, பாவா பார்த்து பூர்ணம் பண்ணி பூர்ணம். இப்போ உங்கள் கையால் ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு நான் தயாராக இருக்கேன், எனக்கு அதை ஆசீர்வாதம் வாங்கி. வழிபாட்டு முறைகள், பூஜை முறைகள் பத்தி நிறைய வந்து பார்த்துருந்தோம். இன்னும் நிறைய தகவல் இருக்கு, நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த இடம் ஹஜரத் ஃபக்கீர் முகமது அரப் அவர்களுடைய அடக்கம் செய்யப்பட்ட இடம். இவரை பற்றிய விவரங்கள், இவருடைய வரலாறு பார்க்கலாம். மசூதியும் தயார் செய்யப்பட்டது, தர்காவும் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த காலகட்டத்தில் தர்காவுடைய அடங்கி இருக்கக்கூடிய அந்த மகானுடைய சன்னிதானத்தையும் மசூதியையும் பரிபாலனம் செய்வதற்காகவும், மகானுடைய அடக்கத்திற்கு பிறகு ஹிதுமத் எனக்கூடிய பணிவிடை செய்ய வேண்டும், அதற்கு ஒருவரை தேர்ச்சியான ஒருவரை நாம் நியமிக்க வேண்டும் என்று நவாப் அவர்கள் எங்களுடைய 8வது தலைமுறை பாட்டனார், இன்றைக்கு அவருடைய திரு சமாதி அடக்கஸ்தலம் ஆண்டவருடைய கால்மாட்டில் இருக்கின்றது. அவருடைய பெயர் ஹஸரத் ஃபக்கீர் முகமது அரப். அரப் என்று ஏன் அங்கு குறிப்பிடப்படுகின்றது என்றால், அவர் இன்றைய ஈஜிப்த், எகிப்து, மிஸர் தேசத்தை சேர்ந்தவர், அரபி ஆவார்கள், அரபி குலவழியை சேர்ந்தவர் என்பதால் அவரை ஹஸரத் ஃபக்கீர் முகமது அரப் என்று இன்றைக்கு வரைக்கும் மக்கள் அழைத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு 4 பிள்ளைகள். அந்த 4 பிள்ளைகளில் முகமது முதல் பிள்ளை ஷேக் முகமது என்றும், 2வது பிள்ளை காஜா அகமது என்றும், 3வது பிள்ளை முகமது யூனுஸ் என்றும், 4வது பிள்ளை முகமது இஸ்மாயில் என்றும் ஆவணங்கள் தெரிவிக்கின்றன. அதில் 3வது மகனாகிய முகமது யூனுஸ் அவர்களுடைய குல வழியில் நான் இருக்கின்றேன். தமீம் அன்சாரி ஐயாவுடைய அடக்கஸ்தலம் மட்டும் இல்லை, இந்த தர்காவில் பணிவிடை செய்த ஒரு குடும்பத்துடைய அடக்கஸ்தலமும் வந்து இங்கே இருக்கு. அம்மா, அப்பா, 9 பெண்கள் அவருடைய அடக்கஸ்தலம் இங்கே இருக்கு. இங்கே வணங்குறதுக்கு ஏதுவாகவும் இருக்கு. ஆண்டருடைய நினைவு நாள் துல்ஹஜ் மாதம் இஸ்லாமிய வருடக்கணக்கின் முதல் கடைசி மாதமான துல்ஹஜ் மாதத்தில் பிறை 15-க்கும் 16-க்கும் இடைப்பட்ட இரவிலே திரு சந்தனக்கூடு வைபவம் என்னும் மாபெரும் வைபவம் நடைபெறும். அந்த காலகட்டத்திலே இஸ்லாமியர்கள் மட்டுமல்லாமல் இன்றைக்கு கூட இந்த புனித தலத்திற்கு வந்து செல்வக்கூடியவர்கள் 50% என்ன 60% பேர் மாற்று மதத்தை சார்ந்தவர்கள்தான். நம்பிக்கையோடு வருகின்றார்கள், ஜெயம் பெறுகின்றார்கள். அன்றாடம் பெரும்பான்மை சமுதாயமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்துக்களும், சிறுபான்மை சமுதாயமாக விளங்கி கொண்டிருக்கின்ற கிறிஸ்துவர்களும் இங்கே வருகிறார்கள். மத மாச்சரியங்களுக்கு இடமில்லாமல் அனைவரும் சென்று இங்கே உள்ளே ஆண்டவரை தரிசிக்கலாம், பிரார்த்தனை செய்யலாம். ஆண்டவருடைய மன்றாட்டுத்தலின் பேராலும், அவருடைய நல்ல ஆசியிலாலும், அவருடைய பிரார்த்தனைகளை நம்மையெல்லாம் ஒரே இறைவன்தான் படைத்தான், அந்த இறைவன் ஏற்றுக்கொண்டு அந்த பிரார்த்தனைகளை அவர்களுக்கு அருள் பாலிக்கின்றான். ஹஸரத் தமீம் அன்சாரி அசாபே ரசூல் அவர்களுடைய மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய வரலாறுகளை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் ஒரு முறை எனது அன்பு இதயங்களுக்கு, இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ரமலான் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுவது உங்களுடைய அன்பு சகோதரன் மணிமாறன்.